கால் பந்தாட்டம் கழகம் இரண்டையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் என்ன சம்பந்தம் என்று நினைத்து கொண்டே இந்த விழாவிற்கு வந்தேன். முன்பாக திடமான கால்களோடு மக்கள் பணியிலேயும் அதே சமயம் ஆரோக்கியத்திலும் கவனமாக கொண்டு ஓடுகின்ற அன்பிற்குரிய அண்ணன் மாசு அவர்களுடைய திடமான கால்களை கண்டேன். அவருக்கு இருப்பது இரண்டு கால்கள்தான், ஆனால் 8, 10, 12 கால்களுக்கு இணையான வேகம் கொண்டு இந்தியாவிலேயே தமிழகத்தை இந்த துறையிலே முன்னேற்றுவதற்கான பெரும் ஓட்டத்தை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். யாருடைய கைகளில் பரிசினை வாங்குகிறோம் என்பதும் மிக மிக முக்கியம். உடல் மன நலம் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வோடு செயல்படுகின்ற ஒருவர், அந்த ஆரோக்கியத்தை தமிழக மக்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கட்டளைப்படி அனைத்து வகையிலும் இல்லந்தோறும் மருத்துவம், வீடு தேடி மருத்துவம், இன்றைக்கு மனநலம், இப்படி அனைத்து வகையிலும் எடுத்து செல்லுகின்ற ஒருவருடைய கையால் நீங்கள் வென்று வாங்குகின்ற பரிசு என்பது மிக மிக முக்கியமான பரிசு. கால்பந்தாட்டத்திற்கும் நம்முடைய கழகத்திற்கும் தொடர்பு உண்டு. கழகம் வெற்றி நாட்டுகின்ற ஒவ்வொரு தேர்தலிலும் அதற்கு காரணம் உடன்பிறப்புகள் தான், கூட்டு முயற்சி தான், டீம் ஸ்பிரிட் தான் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். உடன்பிறப்புகள் என்கின்ற செங்கல்களால் கட்டப்பட்டதுதான் கழகம் என்கின்ற மாளிகை என்ற அவருடைய கருத்தையும் நீங்கள் படித்திருப்பீர்கள். கால்பந்தாட்டத்திற்கும் கூட்டு முயற்சி, டீம் ஸ்பிரிட் மிக மிக அவசியம். வெற்றி தோல்வி இன்றைக்கு நாளைக்கு வரலாம். வெற்றி தோல்வியை குறித்து கவலைப்பட்டவர் அல்ல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பதவி என்பது தோளிலே இருக்கின்ற துண்டு மாதிரி, கொள்கைதான் நாம் அணுகின்ற வேட்டி சட்டை மாதிரி என்று அடிக்கடி சொல்லுவார். போட்டியிலே பங்கேற்பதுதான் மிக மிக பெருமை. பங்கேற்றதோடு வென்று அந்த கோப்பைகளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்கிறீர்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்ற விஷயம். இங்கு அதற்கான ஒரு மனமகிழ்வான மனோநிலையோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த மாதம் திராவிட மாதம் என்று நம்முடைய தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு முழுவதுமாக திராவிட மாதிரி குறித்து பேசுவது, அது குறித்த விழிப்புணர்வை அனைத்து தளங்களிலும் உருவாக்குவது, நம்முடைய அரசு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற அரசு என்கின்ற அந்த மிகப்பெரிய மோட்டோ அல்லது டேக்லைனை இந்தியா முழுமைக்கும் எடுத்துச் செல்வது ஆகிய திட்டங்களோடு இந்த மாதத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அதனுடைய மிகப்பெரிய நல் தொடக்கமாக இந்த கால்பந்தாட்ட போட்டியையும் அன்பிற்குரிய சகோதரர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முனைந்து செயல்படுத்தி இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு வெகுவாக குறைந்திருக்கிறது. ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 4,369 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு ஒரே நாளில் 20 பேர் பலியாகியிருக்கிறார்கள். பாதிப்பிலிருந்து நாடு முழுவதும் இதுவரை 4,39,30,417 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். தற்போது 46,347 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனிடையே நாடு முழுவதும் இதுவரை 2,15,47,80,693 தடுப்பூசி டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.